வணக்கம். ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தலைப்பு மரபு தொடர்களும் பழமொழிகளும் நாள் ஆறு, அதற்கான மதிப்பீடு வந்து பார்க்கலாம். பாருங்க, மதிப்பீடு பயிற்சித்தாள் ஒன்று, நேரம் 10 நிமிடம். கட்டத்தில் உள்ள சொற்களை பயன்படுத்தி பழமொழிகளை எழுதுக. அதாவது நீங்கள் ஏற்கனவே மதிப்பீடு பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட விடை வந்து சரியானதான் வந்து இதன் மூலம் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். வரிசை எண், சொற்கள், பழமொழிகள். வரிசை எண் 1, குடம் பழமொழி நிறை குடம் தழும்பாது. அதாவது உங்களுக்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதுக்கான பழமொழிகள் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நாய் குறைக்கின்ற நாய் கடிக்காது. நீங்கள் இந்த பழமொழியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. குழந்தை, குழந்தையும் தெய்வமும் ஒன்று. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. பிள்ளை, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. விதை, ஆடிப்பட்டம் தேடி விதை. ஆடிப்பட்டம் தேடி விதை. காற்று, காற்றுள்ள போதே தொற்றிக்கொள். காற்றுள்ள போதே தொற்றிக்கொள். நஞ்சு, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. தவளை, தவளை தன் வாயால் கிடும். தவளை தன் வாயால் கிடும். மாடு, அடியாத மாடு படியாது. அடியாத மாடு படியாது. உப்பு, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. யானை, யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே. பயிற்சித்தல் 2, கட்டத்தில் உள்ள சொற்களை பயன்படுத்தி மரபு தொடர்களை எழுதுங்க. ஏன் நான் 2 டைம் சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் மெதுவாக எழுதுறதுக்காக தான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் பார்த்தபடியே எழுதிங்க. இதில் வந்து பார்த்தோன்னா மரபு தொடர்களை எழுத சொல்லியிருக்காங்க. வரிசை எண், சொற்கள், மரபு தொடர்கள். வாழையடி வாழையடியாக, அதாவது உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொண்டு கொடுத்துருக்காங்க. வந்தாவாசி நகரில் நாங்கள் வாழையடி வாழையடியாக வாழ்ந்து வருகிறோம். வாழையடி வாழையாக. நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் இது அழகாக வந்து மரபு தொடரை வந்து எழுதிக்கலாம். நான் எடுத்துக்காட்டுக்காக சிலது எழுதிக்கிறேன், நீங்கள் எந்த இதே மாதிரி எழுதணுங்கிறதுல நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஆழம் பார்த்தார். நேற்று விவசாயி ஒருவர் தனது கிணற்றை ஆழம் பார்த்தார். அதாவது விவசாயி வந்து தன்னுடைய கிணற்றை ஆழம் பார்த்தார். அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த ஆழம் பார்த்தாருங்கிற ஒரு வார்த்தையை இடையில் சொருகி, அதாவது பார்த்தோன்னா இணைத்து எழுத வேண்டும். கை கொடுத்தார். நான் பேருந்தில் ஏறும்போது நண்பர் ஒருவர் கை கொடுத்தார். நான் பேருந்தில் ஏறும்போது நண்பர் ஒருவர் கை கொடுத்தார். கை நீளம். என் நண்பன் கை நீளம். என் நண்பன் கை நீளம். கதை விட்டான். எனது தங்கை எல்லாம் தெரியும் என்று கதைவிட்டாள். எனது தங்கை எல்லாம் தெரியும் என்று கதைவிட்டாள். கரைத்து குடித்தான். நான் நேற்று பழைய சோரை கரைத்து குடித்தேன். பழைய சோரை கரைத்து குடித்தேன். ஏப்பமிட்டான். என் நண்பன் சாப்பிட்டு விட்டு ஏப்பமிட்டான். என் நண்பன் சாப்பிட்டு விட்டு ஏப்பமிட்டான். வயிற்றில் அடிக்காதே. ஏழையின் வயிற்றில் அடிக்காதே. ஏழையின் வயிற்றில் அடிக்காதே. காது குத்தினான். ஆசாரி எனது தம்பிக்கு நேற்று காது குத்தினான். ஆசாரி எனது தம்பிக்கு நேற்று காது குத்தினான். அலைக்கழித்தல். வங்கியில் கடன் கேட்கும்போது வங்கி மேலாளர் அலைக்கழித்தார்கள். வங்கியில் கடன் கேட்கும்போது வங்கி மேலாளர் என்னை அலைக்கழித்தனர் அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் குழிப்பறித்தான். எனது நண்பன் என்னை ஏமாற்ற குழிப்பறித்தான். எனது நண்பன் என்னை ஏமாற்ற குழிப்பறித்தான்.
இதுபோன்ற அடுத்தடுத்த வீடியோ பார்க்க நம்ம டீச்சர்ஸ் ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணால் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.